குறும்பை இழப்பு. தென்னை மரங்களின் வளத்தை அவைகளில் விளைந்து நிற்கும் தேங்காய்களின் எண்ணிக்கையை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது. தேங்காய் உருவாக காரணமாக இருப்பவை குறும்பைகள். இத்தகைய குறும்பைகள் பாலைகளிலிருந்து கீழே விழுவதனால் தென்னையின் விளைத்திறன் குறைகிறது. மரத்தை சுற்றி காய்கள் விழுந்து கிடப்பதுவே இப்பிரச்சனையின் வெளிப்பாடாகும். எனது பேர் எம் ஆலகால சுந்தரம், தாமரங்கோட்டை பட்டுக்கோட்டை தாலுகா. தென்னை மரத்தில் குறும்பை உதிர்றது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பெருத்த நஷ்டம். இந்த மரத்தில் ஒரு மரம் பார்த்தோம்னா அந்த மரத்தில் மட்டை வந்து பெரும்பாலும் குங்கும கலரில் இருக்கும். ஒரு 100 மரம் இருக்கிற இடத்துல ஒரு 4 அல்லது 5 மரங்களில் வந்து இது போல குறைபாடுகள் உள்ள மரங்களில் குறும்பை உதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது விவசாயிகளுக்கு தெரிகிறது கிடையாது. ஒரு குறும்பை தான் ஏதோ மரத்தில் குறும்பை விழுந்து கிடக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க வந்து. ஆனால் இன்னைக்கு ஒன்று விழுவோம், இன்னும் 2 நாள் கழித்து 2 விழுவோம். ஆனால் இதே போல் 3 மாதத்தில் அந்த குலை தள்ளப்பட்ட அனைத்து 20 அதாவது 30 குறும்பைகள் வரையும் இருக்கலாம். அதிகபட்சமாக 30 கூட வந்து விடும் வந்து. அதை கவனிச்சுக்கிறதும் கிடையாது. பேர் இழப்பை தெரியாமலே இறந்துக்கிட்டு இருக்காங்க வந்து. இந்த பிரச்சனையை கையாளும் முறைகள் சில. போரான் நுண்சத்தை வருடம் ஒரு மரத்திற்கு 200 கிராம் அளவு கொடுக்கப்பட வேண்டும். பொட்டாஷ் சத்தை வருடம் மரம் ஒன்றிற்கு 3 கிலோ அளவு வழங்குதல் வேண்டும். தென்னை விளைந்து நிற்கும் மண்ணின் கார அளவானது 8.5 விட குறைவாக இருத்தல் வேண்டும். மகரந்த சேர்க்கை தொடர்ந்து நிகழ வேண்டும். துத்தநாகம் சல்பேட் வருடம் ஒரு மரம் ஒன்றிற்கு 200 கிராம் அளவு வழங்குதல் வேண்டும். வறட்சி காலங்களில் இப்பிரச்சனை அதிகமாக காணப்படும். போதிய தண்ணீரை இருப்பு செய்து கொள்ளுதலும் முறையான நீர்ப்பாசன முறையை கையாளுவதுமே இப்பிரச்சனையிலிருந்து தென்னையை காக்கும் வழிகளாகும். எங்கள் தோட்டத்திலே 4-5 மரங்கள் அது மாதிரிக்கே இருந்தது. இப்போ அதனுடைய உதிர்வு குறைவாக இருக்குது. 6-7 மாதத்துக்கு ஆச்சு நான் அதுக்கு அப்ளை பண்ணி இந்த மரம் ரெண்டையும் அப்ளை பண்ணி 6-7 மாதம் ஆச்சுது. ஆனால் இப்போ எந்த உதிர்வு அந்த உதிர்வு முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருக்கு. மரத்தை பார்த்தா எனக்கு முழு திருப்தியாக இருக்குது. அந்த மரத்தில் இப்போ வந்து என்னென்னு கேட்டால் ஒரு 10-20 குறும்பைகள் இப்போ தங்கி இருக்குது.